பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. திருச்சபையோடு இணைந்து இந்த திரு குடும்ப நாளை கொண்டாட நீர் கொடுத்திருக்கக்கூடிய மேலான கிருபைக்காகவும் பாக்கியத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எல்லா குடும்பமும் திரு குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அவருக்கு துணையாக புனித சூசையப்பரை கொடுத்து அந்த குடும்பத்திலே இறை மகனாக பிறந்து வந்து ஆண்டவரே அவர்கள் வாழ்வது போல் நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முன் மாதிரி எங்களுக்கு விட்டு சென்றதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஆண்டு முழுவதும் உமக்கு நன்றி செலுத்தாதபடி உமது கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டுமே பெற்றுக் கொண்டு வாழ்ந்திருக்கின்றோம். அதற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். எல்லா காரியங்களிலும் அற்புதங்களை செய்திருக்கின்றீர். பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அவர்களுடைய படிப்பை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அவர்களுடைய தொழிலை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அவர்கள் எடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. நீரே தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருந்து நாங்கள் தூய்மையோடு நடக்க வேண்டும் என்பதற்காக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து இருக்கின்றீர். அதற்காக உம்மை துதிக்கின்றோம் தகப்பனே. உமது பிறந்த நாளை கொண்டாடிய அந்த மகிழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் பூரிப்போடு இருக்கிறோம் ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களிலே உமக்கு சாட்சியாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக பேர் கருவுற இயலாமல் இருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஒருவேளை அவர்களுடைய மூதாதையர் செய்த பாவங்களாய் இருக்கலாம், அல்லது தாய் தந்தையர்கள் செய்த பாவமாய் இருக்கலாம், அல்லது சாபங்களாய் இருக்கலாம், அல்லது கட்டுகளாய் இருக்கலாம். எல்லாவற்றையும் அது கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அதிகாலத்திலே குடும்பத்தில் சமாதானம் வரும்படியாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, நானே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் கொடுப்பீராக. இம்மானுவேலின் கடவுளாய் நீர் கடந்து வருவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உமது திருமுகத்தை, அந்த பாலன் இயேசுவினுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே, ஐயோ எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதாம், நானும் என்னுடைய கையில் குழந்தையை வைத்து தாளாட்டு பாட முடியாதாம் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுடைய வேதனையை நீர் கருத்தில் கொண்டு ஆண்டவரே கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே கணவனும் மனைவியுமாக திரு குடும்பமாய் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் இருக்க வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 8:8 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும் யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்தை எட்டும் இம்மானுவேலனே, அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பையெல்லாம் நிரப்பி நிற்கும் என்று. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரும்படியாக உமது பிரசன்னம் எங்களை நிரப்ப வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் உமது வல்லமையான பிரசன்னத்தினால் நீர் எல்லா மக்களையும் அரவணைத்து அன்பு செய்து உமது பாசத்தை அவர்கள் மீது பொழிந்து அவர்களை ஆசீர்வதித்தது போல் இந்த நாளிலும் தகப்பனே நீர் ஒவ்வொருவர் மீதும் உமது திருமுக ஒளியை ஒளிரச் செய்து அவர்களை வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா.
ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கின்றன. இந்த நாளில் உம்மை நோக்கி வந்து ஜெபிக்கிறார்கள். யோபு புத்தகம் 9:7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருந்தாலும் உம் வருங்காலம் வலமை மிக்கதாய் குளிக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும்படியாகவும் வளமையாய் இருக்கும்படியாகவும் நீர் கடந்து வந்து தங்கிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தகுந்த வேளையில் அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களுடைய ஜபங்களை கேட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, திருப்பாடல்கள் 149:4 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார், தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அழைத்து மேன்மைப்படுத்துவார் என்று. ஆம் தகப்பனே, வெற்றியை கொடுப்பீராக, மேன்மையாய் வைப்பீராக, தாழ்நிலையில் இருப்பவர்களை உயர்த்தி ஆண்டவரே குப்பை மேட்டில் இருக்கிறவர்களை நீர் தூக்கி எடுத்து வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரூபா ரிலாபா ஹராபா ஷாராபா துராலாமா ராபா ஷராபா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம், வல்லமிக்க தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமை வல்லமை இயேசுவே, வல்லமை ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக, திரு குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக, சண்டை சச்சரவுகள் மாறி போவனவாக, ஏற்ற தாழ்வுகள் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பொறாமை கண்கள் மாறட்டும் ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும் சுவாமி, பிள்ளைகள் நடுவில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. கீழ்ப்படியாமை தன்மை மாறி ஆண்டவரே தாய் தந்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றேன். உமது விண்ணக வல்லமை ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் உள்ளத்திலும் தங்கிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அந்த நாளிலே நீர் இடையர்களுக்கு காட்சி கொடுத்தது போல், வால் நட்சத்திரத்தின் வழியாக காட்சி கொடுத்தது போல், இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு காட்சிகளை கொடுப்பீராக, வரங்களை பகிர்ந்து கொடுப்பீராக, பரிசுத்தாவின் வல்லமையை கொடுப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி ஜெபித்துமை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உரு மாறிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். தன்னுடைய மனைவியினுடைய நோயை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கணவர்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அந்த நோய்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றேன். கணவருடைய நோயை குறித்து மன வருத்தத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய மனைவிமாரை ஒப்புக் கொடுக்கின்றேன். அந்த நோய்களையும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றேன். அனாதையாய் கைவிடப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், அந்த நோய்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக, ஆணி தழும்புள்ள கரம் தொடுவனவாக, அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையில் நடந்து விண்ணக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் கடந்து வந்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் குணமாக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த அருமையான நேரத்திலே வேளையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கு என்று அளித்தரலும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும், ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலூர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் அன்னையே, இந்த நாளிலும் நீங்கள் திருக்குடும்பமாய் வாழ்ந்தது போல் நாங்களும் திருக்குடும்பமாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் மது மகனிடம் பாலன் இயேசுவிடம் பகிர்ந்து நீங்கள் பேசி பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அம்மா. அருள் இறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன்
பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.